நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மலையாள பிக் பாஸ் ஸ்டார் ஸ்ரீனிஷ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் கோலிவுட், பாலிவுட், டோலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னதான் சீரியல்ஸ், மூவிஸ் இதெல்லாமே பண்ணியிருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்ற ஒரே ஒரு ஷோவில் போயிட்டு ஃபேமஸ் ஆன நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணையே அங்கேருந்து தான் தேர்ந்தெடுத்து இப்போ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக போயிட்டுருக்காரு ஸ்ரீனிஷ். எனக்கும் ஸ்ரீனிஷை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை நான் பிக் பாஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறப்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீனிஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்டு மலையாளம் இது ரெண்டுத்துமே ரொம்ப பேலன்சிங்காக பேசுவார். இவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு இவர் மலையாளியா இல்லை தமிழனா இப்படி நிறைய இருக்கு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்துல தான் இவருக்கு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால சென்னையில இருக்க பாலு மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜில இவர் அவருடைய ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் இருக்குமான்ட்டு நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. அப்படி இவருடைய சொந்த ஊரான கேரளாக்கு போகும்போது தான் அங்க ஒரு சீரியல் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காரு. இந்த சீரியலுக்கு முன்னாடி அவரு தமிழ் படத்துல கமிட் ஆயிருக்காரு. உயிர் எழுத்து அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு. இங்க இருந்து இவரு ட்ரெயின்ல தான் போயிருக்காரு. அந்த ஆடிஷனுக்கு போகும்போது ரொம்பவே சாதாரணமா போயிட்டு ஆடிஷன்ல அட்டன் பண்ணிருக்காரு. ஆடிஷன் முடிஞ்சு திரும்பவும் சென்னைக்கு வந்திருக்காரு. அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கால் வந்திருக்கு. நீங்க இந்த ஸ்டோரிக்கு ரொம்ப ஆப்டா இருப்பீங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உடனே பாலக்காட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர் திரும்பவும் அந்த சீரியல் நடிக்கிறதுக்காக கேரளாக்கு போயிருக்காரு. அப்பவும் ரொம்ப சாதாரணமா ட்ரெயின்ல தான் போயிருக்காரு. எப்பவுமே ஃபீமேல் ஓரியன்டா இருக்கிற சீரியல்ல மேல் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீரியல் எடுத்திருக்காங்க. பிரணயம்ன்ற டைட்டில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த இந்த சீரியல்ல சரண் ஜி மேனன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸ்ரீனிஷ். சீரியல் கிட்டத்தட்ட 2015 இருந்து 2017 வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் அப்பப்போ நடுவுல ஷூட்ஸும் போயிருக்காராம். இவர் மலையாளம் மட்டும் இல்லாம பேரலா தமிழ் சினிமாலையும் நடிச்சிருக்காரு. அதனால எப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க சென்னைக்கு வருவாராம். அந்த மாதிரி இந்த சீரியலோட கேரக்டர் ரொம்ப ஃபேமஸாக இவர் திரும்பவும் அதே மாதிரி ட்ரெயின்ல போயிருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல இறங்கினதுமே இவரை பார்த்துட்டு எல்லாருமே எக்ஸைட்மெண்டோட ஓடி வந்து சரண்ஜி சரண்ஜி கூப்பிட்டாங்களாம், செல்ஃபி எடுத்தாங்களாம். எந்த ஒரு அங்கீகாரத்துக்காக இவர் இத்தனை நாள் வெயிட் பண்ணாரோ அந்த ஒரு மொமெண்ட் அன்னைக்கு நடந்துதாங்க. அந்த சீரியல் முடிஞ்ச கையோட இவர் மலையாளத்துல ஒளிபரப்பாயிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அங்கதாங்க இவருடைய லைஃபே ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பியர்லி மானே இவங்களை தான் அங்க மீட் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காவிய காதல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவங்களுடைய லவ் ஸ்டோரி இருக்கும். பியர்லிஷ் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு டைப் பண்ணாலே இவங்களுடைய எக்கச்சக்கமான காதல் கதைகள் வந்துட்டு இருக்குங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா செல்லக்குட்டியே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருந்த அந்த ஆல்பம் சாங் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாலியும் ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் விஜே சிங்கர் மோட்டிவேட்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இவங்களுடைய பயோகிராபி வேணும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் முடிய May 5th, 2019 கிறிஸ்டியன் முறைப்படி இவங்களுக்கு ஒன் டைம் மேரேஜ் நடந்திருக்கு. May 8th இந்து முறைப்படி மேரேஜ் நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு நிலான்ட்டு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஒரு தமிழ்லயே பாத்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ், உச்சமே தண்டனை இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு சில சீரியல்ஸும் அங்க பண்ணிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் சன் டிவில கிளம்பிறங்க போறாரு. அதுவும் பூவே உனக்காக சீரியல் மூலியமா திரும்பவும் சன் டிவில லான்ச் ஆகுறத நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காராம் ஸ்ரீனிஷ். யாரெல்லாம் திரும்பவும் இவருடைய ஆக்டிங் சன் டிவில பார்க்க ஈகரா வெயிட் பண்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இதே மாதிரி பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.